இத பார் வசு, உன்னை அத்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே தானே நிக்கிறோம். பாத்தியா இவளுக்கு என்ன கொழுப்புன்னு அடியே நல்ல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி சொல்லடி. உன்னை அத்த இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாங்க. முகர கட்ட. ஏய், இத தானடி முதல்லயே சொன்னேன். இத பாரு, நல்ல நீட்டி முழுக்கி டீடைலா சொல்லு. டீடைலா தானே இப்ப சொல்ற பாரு. ஏய் வசு, உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த கெஸ்ட் ஹவுஸ காலி பண்ணிட்டு அத்த வேற வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஏய், சும்மா தலையாட்டாம வீட்டை விட்டு போற வழிய பாரு. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. அடி 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 அடி, என்னடி இவ இந்த கண்டக்டர் மாதிரி தலைய ஆட்டி ஆட்டி சொல்லிட்டு போறா? பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வாசு கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியல. அது நமக்கு இந்த கரண்ட் ஷாக் அடிச்சது இல்ல, அதனால எல்லாமே பெருசு பெருசாவே தெரியுது. சரி சரி, முதல்ல இந்த கெட்டப்ப மாத்துவோம். ஓகே தம்பி, நம்ம பிளான் சக்சஸ். வசு மேடம் நினைச்சு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. மாட்டாங்க, சூப்பர் உத்தமன், சூப்பர் உத்தமன். வசு மேடம் நினைச்சிட்டீங்களா? நீங்க போய் வீட்ல தனியா படுங்க, நான் போய் என் வீட்ல தனியா படுங்க. இந்த கெட்டப்ப போட்டால போட்டா உங்க டார்ச்ச தாங்க முடியல. போங்க. என்ன இந்த ரவி ஆளை காணோம்? நிறுத்து நிறுத்து, சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம்? ஆயில கூட எதுக்கு இவ்வளவு அவசரமா? இந்த லோக்கல் ஆயில வாங்கினு வர சொன்னேன். எங்க அத்தையோட கால் வலிக்கு. உங்க அத்தைக்கா சொல்லிருந்தா இதை விட காஸ்ட்லியான ஆயில் வேணும் இருப்பேன்ல, ஏன் சொல்லவே இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இதுவே போதும். இதோ பாரினியா, நீ இருக்கிற இந்த வீட்டை பத்தி விசாரிச்சு பார்த்தேன், ரொம்ப பெரிய இடமா தெரியுது. அதனால கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் ஆட்டே போறதுக்கு வழிய பாரு. அப்படி பண்ணிட்டனா நீயும் செட்டில் ஆயிடுவே, நானும் செட்டில் ஆயிடுவேன். சீக்கிரம் அதுக்கு உண்டான வேலைய பாரு. அந்த வேலைய தான் நான் பாத்துட்டு இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்க? கிளம்புன்னு சொல்றல்ல. டென்ஷன் ஆகாத, கிளம்புறேன். போலாம். என்ன இனியா? கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க இல்லத்த, அதுக்காக ஸ்பெஷலா மூலிகை தைல வர வச்சிருக்கேன். கேரளால ஒரு சித்தர் கிட்ட இருந்து வாங்குனது. ஒரு வாரம் இத டெய்லி தேய்ச்சா நரம்புக்கெல்லாம் புது எனர்ஜி கிடைக்கும், கால் வலியும் சுத்தமா நீங்கும். அத்த, டெய்லி இந்த மருந்த நானே உங்களுக்கு தேய்ச்சி விடுறேன். சரிம்மா. அத்த, நம்ம கம்பெனி வெள்ளி விழா ஃபங்க்ஷன் அடுத்த வாரம் வருது. ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் சொன்னீங்கன்னா அதை நான் உடனே செஞ்சிருவேன். அது சம்பந்தமா சில விஷயங்களை பேசுறதுக்காக தான் நாளைக்கு ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன். சரிங்க அத்த. கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்க மொத்த ஜேகேஆர் குடும்பத்துக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்டை நாளைக்கு முடிச்சிடலாம். பாய். சரி ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஆனந்த். சொல்லுங்கம்மா. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனேம்மா. பரவாயில்லப்பா. ஆமா, பசுவ அவுட் ஹவுஸ காலி பண்ண சொல்லியிருந்தனே, அவகிட்ட சொல்லிட்டியா? அதான், ரெண்டு நாள் டைம் கேட்டிருந்தேனேமா. இங்க இருக்கிற வசு கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எதுக்கு ரெண்டு நாள் டைம்? இல்லம்மா, சொல்லிரலாம், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன், இதுல என்ன தயக்கம்? நாம வேற வீடு பார்த்து கொடுத்துதானே போக சொல்றோம். அவங்களுக்கு வீடு பார்த்தாச்சா? பார்த்துட்டே இருக்கம்மா. இத பாரு ஆனந்த், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள வசு கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்.
சரி. டேய் இரு 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 எங்க போயிட்டு வர? அண்ணா அம்மா திரும்ப திரும்ப அதே விஷயத்தை கேட்டுட்டே இருக்காங்க அண்ணா. நான் ரெண்டு நாள் டைம் கேட்டிருந்தேன். ஆனா எதுக்கு ரெண்டு நாள்? ரெண்டு மணி நேரம் பத்தாதா? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வீடை பார்த்துட்டு பசு கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலண்ணா. நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கறேன். அண்ணா என்னண்ணா பண்ண போறீங்க? டேய் அம்மா வழியிலேயே போய் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். நான் பாத்துக்கறேன். ஹாய் மா. ஹாய் பா. ஆமா வசுவ வீட்ட காலி பண்ண சொல்லியாச்சுமா? ஆனந்த் கிட்ட சொல்ல சொன்னா இவன் சொல்லிட்டதா வந்து சொல்றான். அவங்களுக்கு வீடு பார்த்தாச்சா? பார்த்தாச்சுமா. எங்க? நம்ம இடம்தா. ஆனா வசுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வசுவும் வசதியா இருப்பா. நம்ம இடமா? எங்கப்பா? நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வரும்போது ஸ்டே பண்றதுக்கு நம்ம ஆபீஸ் மேல ஒரு இடம் இருந்ததுலமா? அது ரொம்ப நாளா பூட்டியே இருந்தது. அத கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி வசுவுக்கு கொடுக்க சொல்லிட்டமா. நம்ம ஆபீஸா? ஆமாமா. ஒரு நிமிஷமா. உத்தமன். சொல்லுங்க தம்பி. பெட்ரூம் கலரா? அதுக்கு ஒரு லைட் பிங்கே போட்டுருங்க. ஹாலுக்கு வந்து கிரே கலரே போட்டுருங்க. கிச்சன், கிச்சனுக்கா? கிச்சனுக்கு வந்து அதுலயே டார்க் கலரா போட்டுருங்க. ஆமா. ஐயோ அர்ஜுன் இவ்வளவு உற்சாகமா பேசுறான். வசுவுக்கு வீடு பார்க்க சொன்னது தப்பாயிடுச்சு. இப்ப ஆபீஸ்லயே அவளை குடி வைக்கிறானே. அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு ஃபோன் பண்ணி டபுள் காட் கிங் சைஸ் சோஃபா செட் ரெண்டுமே சொல்லிடுங்க. அது ரெண்டுமே வசு ரூம்ல போட சொல்லுங்க. ஓகேவா? அப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க உத்தமன். அர்ஜுன் விஷயத்துல ஒரு முடிவு தெரியற வரைக்கும் வசு இங்கே இருக்கிறது தான் சரியா இருக்கும். அதான் உத்தமன், அதான் அதேதான். நான் உங்களுக்கு என்ன நேர்ல வந்து பார்த்து எல்லாத்தையும் ஓகே பண்றேன். ஓகே. சரி தம்பி, சரி தம்பி. ஓகே தம்பி, எல்லாம் பண்ணி முடிச்சறேன். அம்மா இதோ சொல்லிட்டு இருந்தீங்களேமா. அது வந்து ஏதோ சொல்ல வந்தீங்களே. அது இல்லப்பா, நான் யோசிச்சு பார்த்தேன். வசு இங்க இருக்கிறது தான் நல்லது. மா என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, நான் இப்போ ஆபீஸ் வேலையில எல்லாம் தலையிடுறேன், நிர்வாகத்தை கவனிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் வசு கிட்ட கேட்டுக்கிறேன். அதனால அவ இங்கேயே இருக்கட்டும்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லம்மா. உங்களுக்கு எப்ப வசு கிட்ட பேசணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் உடனே கூட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் அவகிட்ட பேசணும்னா அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அவ பேசாம நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே இருக்கட்டும். நீ உத்தமனுக்கு ஃபோன் பண்ணிடு, ஆபீஸர் ரெடி பண்ண வேண்டாம்னு சொல்லிடு. ஃபோன் பண்ணு. சரிம்மா. சரி. அம்மா என்னப்பா? கன்ஃபார்ம் தானே? ஆமாமா, 100%. பிரச்சனை இல்ல, எதுவும் சேஞ்சஸ் இல்ல. இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ முதல்ல அவருக்கு சொல்லு. அப்போ உத்தமனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிரலாம். உத்தமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகேமா? உத்தமன். அண்ணா என்னாச்சுனா? இங்க வாடா. நான் உன்கிட்ட சொன்னதுதான்டா. என்னன்னா? அம்மா கிட்ட எதிர்த்து பேசி காரியத்தை சாதிக்கவே முடியாது. அவங்க போக்குலயே போனா நம்ம காரியத்தை முடிச்சிடலாம். வசுவ நம்ம ஆபீஸ்க்கு மேல இருக்கிற ரூம்ல தங்க வைக்கிறேன்னு சொன்ன உடனே வசுவ இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அண்ணா சூப்பர்ண்ணா, உன் அப்ரோச்சே வேற லெவல். ஓகேண்ணா, வாங்க போலாம். அர்ஜுன், நான் உன்னோட அம்மா. உன்னோட நடிப்பு எனக்கு தெரியாதா? நான் உனக்கு கொடுக்குற அர்ஜுன் ஷாக்கு, அப்பதான் இந்த அம்மா யாருன்னு நீ புரிஞ்சுக்குவ. அண்ணா அம்மா சொன்னதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமாண்ணா? ரொம்ப சந்தோஷமா தான்டா இருக்கு. அம்மா வசுவை வெளியே போக சொன்ன உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு யாருக்குமே தெரியாதுடா. விடுன, இப்பதான் நல்லபடியா பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. இப்ப நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பியா? சூப்பர் ஹாப்பிடா. ஆஹா, உள்ள போன அடி உழுமே. ஹே உத்தமன், வாங்க. அட வாங்க. என்ன வந்துட்டு அப்படியே வாசலோட திரும்பி போறீங்க? வாங்க வாங்க. ஏன் வந்துட்டு வாசலோட திரும்பி போறீங்க? அது ஆபீஸ் ஃபைல் விஷயமா வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்களா? நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் பலிகடா ஆக போறது என்னமோ நான் தான். அது எதுக்கு தேவையில்லாத சிக்கல் தான் திரும்பி போலான்னு பார்த்தேன். உத்தமன், என்ன உத்தமன், நீங்க நான் சந்தோஷமா இருக்க நேரத்தில் அப்செட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தம்பி சந்தோஷம்? உத்தமன்,
அம்மா வசுவுக்கு தனி வீடு பார்க்க சொல்லியிருந்தாங்கல்ல இப்ப அத வேணாம்னு சொல்லிட்டாங்க அதான் உத்தமன் எனக்கு பயங்கர ஹாப்பி சூப்பர் தம்பி சரி நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க இந்த நேரத்துல எதுக்கு ஆபீஸ் விஷயத்தெல்லாம் பேசிட்டு நான் போய் அப்புறம் வரேன் ஹாய் இருங்க என்ன நீங்க டக்குன்னு கிளம்புறங்கறீங்க அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சந்தோஷம்தான் என்ன இன்கிரிமெண்ட் சேர்த்து கொடுத்தீங்கனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பல்ல டேய் உத்தமனுக்கு இன்கிரிமெண்ட் வேணுமாடா கொடுத்துடலாமே எங்க நானும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன் கொடுத்த பாடு இல்ல இன்கிரிமெண்ட் கண்டிப்பா கொடுத்துரு உத்தமன் அப்படியா ஆமா சூப்பர் தம்பி தேங்க் தம்பி சந்தோஷமா இருக்கா ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்ணனும் அட என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க இன்கிரிமெண்ட் வருதுனா என்ன வேணாலும் செஞ்சு ஜமாச்சிடுவோம் உத்தமன் நான் வசுவோட சேர்ந்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணனும் வாங்க சொல்ற என்ன உத்தமன் இவ்வளவு லேட்டா வரீங்க ஏதாவது யோசிச்சீங்களா இல்லையா ஒரு நிமிஷம் தம்பி சின்ன தம்பி நான் இங்கதானே இருக்கேன் ஏன் கத்துறீங்க ஐயோ உங்களை சொல்லுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பொறுமையே கிடையாது சின்ன தம்பி சார் பிளான கேட்டா இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க இவர் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இவர் தான் நம்ம பிளான் உத்தமன் தயவு செஞ்சு குழப்பாதீங்க இவரை வச்சு என்னதான் பிளான் பண்ண போறீங்க தம்பி இவர் சின்ன தம்பி உங்க பிரச்சனை லவ் பிரச்சனை அதான் லவ் வச்சு லவ்வாலே சால்வ் பண்ணலாம் முடிவு எடுத்துட்டேன் உத்தமன் இவருக்கும் லவ்வுக்கும் என்ன உத்தமன் சம்பந்தம் தம்பி இவர் வயசுக்கு இவருக்கு லவ் வந்துருச்சு சீரியஸா புரியல உத்தமன் குழப்பாம சொல்லுங்க தம்பி இவருடைய லவ் சக்சஸ் அந்த சக்சஸ்ல இப்போ நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறோம் அத சாக்கா வச்சு வசு மேடத்து கூட நீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க எப்படி ஐடியா நல்லா இருக்கு இவருக்கு லவ்னா ஒத்துப்பாங்களா தம்பி நாட்டுல எவ்வளோ நம்ப முடியாத சம்பவங்கள்லாம் நம்புறாங்கல்ல இந்த சம்பவத்தை நம்ப மாட்டாங்களா தம்பி உங்க சந்தோஷத்தை வசு மேடத்தோட ஷேர் பண்ணுமா வேணாவா அப்புறம் சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டா உங்களுக்கு ஐடியா வராதனால தான் என்ன கேட்டீங்க ஆமா நான் போறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எனக்கு புரியுது சின்ன தம்பியோட லவ் லைலா மஜ்னுவோட லவ் மாதிரி ஒரு லவ் இதே பேசிட்டே இருக்காதீங்க முதல்ல பிளான் ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க உத்தமனே கடைசியா ஒரு தடவை கேட்டுக்கிறேன் சின்ன தம்பிக்கு லவ்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க தம்பி அது எனக்கு தெரியும் ஆனா நம்புற அளவுக்கு நாம பெருசா பெர்ஃபார்ம் பண்ணனும் புரியுதா என்ன பண்றோம் புரியுது பெர்ஃபார்ம் பண்றோம் பெருசா வசு மேடம் வந்துருவாங்க சீக்கிரம் வாங்க வாய மூஞ்ச பாத்துட்டு இருக்கேன் எங்கேயே போய் நாம போட்டு வந்த அழகா இருக்கிற ஸ்டாப் எல்லாரும் இங்க கவனிங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி உத்தமன் இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க வசு வர வரைக்கும் வெயிட் ஐயோ டயலாக் அவசரப்பட்டு ஆரம்பிச்சுனா தம்பி சரி சமாளிப்போம் எதையாவது சொல்லி சமாளிப்போம் சமாளிங்க சமாளிங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி உத்தமன் வசு இன்னும் வரல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு நேரத்துக்கு இப்படி சமாளிக்கிறது உங்க எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்ன சார் அந்த இனிப்பான செய்தி அது உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் நியூஸ் உத்தமன் உத்தமன் சுவரா இப்ப ஆரம்பிக்க இப்ப ஆரம்பிக்க ஓகே ஓகே நம்ம ஸ்டாஃபுக்கு லவ் சக்சஸ் ஆயிடுச்சு இவரையும் ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு போதும் போதும் உத்தமன் பிளான் எப்படியாவது ஓகே பண்ணுங்க ஆபீஸ் அவர்ஸ்ல இங்க நின்னுட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க உத்தமன் என்ன நடக்குதுங்க அது ஒண்ணு இல்ல மேடம் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தருக்கு லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அதான் உங்களுக்கே தெரியுமே லவ் மேட்டர்னா நம்ம தம்பி சுறுசுறுப்பு ஆயிடுவாரு அதனால
ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியோட 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த லவ் டேவை செலிப்ரேஷன் பண்றதுக்கான பிளான பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்துட்டீங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படினா நீங்க அர்ஜுன் தம்பியோட இந்த லவ் பார்ட்டிய செலிப்ரேஷன் பண்ண போறீங்க. ஐயோ வெக்க மாட்டே. இது ரொம்ப முக்கியமா. என்ன வசுனி இப்படி சொல்லிட்டே? நம்ம கம்பெனி ஸ்டாஃபோட சந்தோஷத்தை நாம தானே செலிப்ரேட் பண்ணனும். இது நம்மளோட கடமை வசு, கடமை. அம்மா, யார் அந்த லவ் பாய்? உத்தமன். பாய் இல்ல, சைடு ஒயிட் வாங்கிருச்சு அங்கிள் தான். அது வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன தம்பி. சின்ன தம்பி, கொஞ்சம் உள்ள வரீங்களா? வரேன் மேடம். வரேன் சார். பூதேவி கூப்பிட்டோன்னே பின்னாடியே போகுது. என்ன உத்தமன், இவன் ஏதாவது ஒளிரிட போறான். சின்ன தம்பி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா சின்ன தம்பி? தெரியலையே மேடம். உங்களால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் 3 மாசமா மூவ் ஆகாம அப்படியே நிக்குது. அதனால கம்பெனிக்கு 20 லாக்ஸ் லாஸ். ஏதோ உங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை, அதனால தான் நீங்க கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா லவ் பண்றேன்னு யாரு பின்னாடியோ சுத்திட்டு இருக்கீங்க. எங்க கம்பெனியோட லாஸ்ல இருந்து மாசம் மாசம் உங்க சம்பளத்துல 50% புடிக்க போறேன். ஐயோ மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் மேடம். சம்பளத்தை புடிச்சீங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடும் மேடம். மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க. இந்த பார்ட்டி கேட்டி எல்லாம் ஏதோ வேண்டாம்னு சொல்லிட்டு ஒழுங்கா போய் வேலைய பாருங்க. ஓகே மேடம். இனிமேல் லவ் பத்தி பேசவே மாட்டேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். எப்பாடி சார் என்னை விட்டுருங்க சார். அவங்க சம்பளத்தை கட் பண்ணுவேன் சொல்றாங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். போயா வரேன் சார். உத்தமன், உங்க பிளான் கம்ப்ளீட்டா வேஸ்ட். நீங்க அப்பவே சொன்னீங்க தம்பி, இந்த மூதேவி இப்படி சொதப்பணும் எனக்கு என்ன தெரியும். ஐயோ சே, ஏ மூடே போச்சு. போங்க. அப்செட் மூட், அப்செட் அப்செட் மூட, அப்செட் அப்செட் மூட, அப்செட். உத்தமன் இரிட்டேட் பண்ணாதீங்க. தம்பி இப்படி பண்ணி பார்த்தா எப்படி? எப்படி நீங்க இப்போ மூட் அப்செட்ல இருக்கீங்க, அதனால பப்புக்கு போறேன்னு சொல்ல போறீங்க. பழைய மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னு வசு மேடத்துக்கிட்ட நான் சொல்ல போறேன். வசு மேடம் பயந்துருவாங்க. இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வசு மேடம் வர போறாங்க. நீங்க அவங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ண போறீங்க. எப்படி ஐடியா? நல்லா இருக்கு உத்தமன். இதையே பண்ணுங்க, இதையே பண்ணுங்க. ஓகே தம்பி இருங்க, இல்லாத ஒரு வேலைய முக்கியமான வேலைய போய் பேச போறேன். ஓகே தேங்க்ஸ். சைன் பண்ணுங்க மேடம். என்ன உத்தமன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், சும்மா சொல்லுங்க. நீங்க லவ் டே ஃபங்க்ஷன் வெச்சா கோவப்படுறீங்க. அர்ஜுன் தம்பி ஆபீஸ்ல சந்தோஷம் போயிடுச்சேன்னு அப்செட்ல இருக்காரு. எதை யார்கிட்ட போய் சொல்றதுனே தெரியல. அப்படியா, அப்செட்டா இருக்காரா? அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் சரியாவாது மேடம். அவர் பயங்கர அப்செட்ல இருக்காரு மேடம். கேட்டா பப்புக்கு போறன்றாரு. எனக்கு என்னமோ பழையபடி அவர் மாறிடுவாரோன்னு பயமா இருக்கு. பப்புக்கு போறாரா? எந்த பப்புக்கு போறாரு? அட்ரஸ்லாம் சொல்ல மேடம். என்ன ஏதுன்றது உங்களுக்கு அவருக்கு தான் வெளிச்சம். எங்க போய் முடிய போதோ தெரியல. வொர்க் அவுட் ஆகுது. டேய் ஆனந்த், வரலா இல்லையா? இல்ல நான் இன்னும் வரலனே. உடனே கிளம்பி வரேன். இருக்கியா? சாரி வசு, நான் கிளம்புறேன். அதான் எங்க போறீங்கன்னு கேக்குற. இல்ல வசு,
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கிளம்பறேன். ஓ, மறுபடியும் பப்புக்கு போக போறீங்களா? ஆமா வசு, மனசு ரொம்ப அப்செட்டா இருக்கு. இதுவும் தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன போக விடு. நானும் வரேன்.